வணக்கம் மாணவர்களே, ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டு துணை வினைகள். நாம் ஏற்கனவே சென்ற வகுப்பில் இயல் முதல் இயலில் தொடர் இலக்கணத்தில் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை என்று பல வினைகள் பார்த்தோம். தன்வினை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு. பிறவினை அப்படின்னாலும் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். செய்வினை, செயப்பாட்டு வினை அப்படின்னாலும் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது நாம் சென்ற வகுப்பில் பார்த்தது. தன்வினை என்பது இலை அசைந்தது என்பது தன்வினை. இலையை அசைத்தான் என்பது பிறவினை. தன்வினை என்பது ஒரு செயலை அதுவே செய்வது தன்வினை. ஒரு செயலை அது செய்யாமல் பிறரால் செய்யப்படுவது பிறவினை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து செய்வினை, செயப்பாட்டு வினை. செய்வினை என்பதும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஒரு செயலை செய்பவனை முன்னிலைப்படுத்துவது செய்வினை. செயப்பாட்டு வினை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், செயல் செய்யப்பட்ட பொருள் முன்னிலைப்படுத்தப்படுவது செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு நாம் சென்ற வகுப்பில் வினைகள் பார்த்திருக்கின்றோம். செய்வினை, செய்வினைக்கு எடுத்துக்காட்டு தோசை சுட்டான் என்பது செயப்பாட்டு வினை, சாரி செய்வினை. செயப்பாட்டு வினை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், செய்யப்பட்ட பொருளை குறிப்பது செயப்பாட்டு வினை எனப்படும். திருவள்ளுவரால் திருக்குறள் இயற்றப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் என்பது செய்வினை. திருவள்ளுவரால் திருக்குறள் இயற்றப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை. இந்த இரண்டு வினைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், முதல் தொடரில் திருவள்ளுவர் முதநிலைப்படுத்தப்படுகின்றார், செயலை செய்தவர் முதநிலைப்படுத்தப்படுகின்றார். இரண்டாவது தொடரில் திருக்குறள் என்று திருவள்ளுவரால் ஆக்கப்பட்ட பொருளானது இங்கு முதநிலைப்படுத்தப்படுகின்றது. இதுதான் செய்வினைக்கும் செயப்பாட்டு வினைக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து நாம் பார்க்க போகிற வினை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், துணை வினைகள். இப்போ துணை வினை அப்படின்னா என்ன, துணை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ நாம் பார்க்க போகிறது துணை வினைகள். ஏற்கனவே பார்த்த வினைகள் பற்றி நாம் பார்த்துட்டோம். துணை அப்படின்னு சொன்னால் என்ன, நம்ம எங்கேயாவது வெளியில் செல்கின்ற பொழுது, ஏதாவது ஒரு சில இடங்களுக்கு செல்கின்ற பொழுது தனியாக செல்லாமல் கூட்டுக்கு துணையாக யாராவது ஒருவரை அழைத்து செல்வது வழக்கம். அதுபோல இங்கும் சில வினைகள் தன்னோடு துணைக்கு ஒரு சில வினைகளை அழைத்து கொள்கின்றன. அப்படி துணையாக ஒரு வினை வருகின்ற பொழுது தனியாக இருக்கக்கூடிய வினையானது தன் பொருளை ஏற்காமல் துணையாகத்தான் அழைத்து கொள்ளக்கூடிய துணை வினையினுடைய பொருளை வெளிப்படுத்தி காட்டுவது துணை வினைகள் எனப்படும். இப்போ நாம் இந்த துணை வினைகள் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன வினைகள் எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வினை வகைகள்.
வினை வினை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வினையினுடைய வகைகள் என்ன? வினை அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். வினை என்றால் செயல் என்று பொருள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே வினை. நில், நட, ஓடு, ஆடு, பாடு, இரு, உண் என்பன எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வினைகள். இந்த வினைகள் சிலவற்றின் அடிப்படையில் தனி வினைகளாகவும் கூட்டு வினைகளாகவும் முதல் வினைகளாகவும் துணை வினைகளாகவும் மாறுகின்றன. அப்படி என்னென்ன வினைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வினை வகைகள் எவ்வாறு ஆக்கப்படுகின்றன அப்படின்னு சொன்னால் அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அது தொழில்படும் தன்மை ஆகியவற்றிற்கு ஏற்ப வினைகள் பல வகைப்படும். வினை, அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழில்படும் தன்மை ஆக்கப்படும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த வினைகள் பல வகைப்படும். முதல்ல வினை சொற்கள் அமைப்பின் அடிப்படையில் இரண்டு வகையாக ஆக்கப்படுகின்றன. அமைப்பின் அடிப்படையில் வினை சொற்கள் இரண்டு வகையாக ஆக்கப்படுகின்றன. அவை ஒன்று தனிவினை, இன்னொன்று கூட்டு வினை. ஒன்று தனிவினை, இன்னொன்று கூட்டு வினை. இப்போ நாம் தனிவினைனா என்ன, கூட்டு வினைனா என்ன அப்படின்றது பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல தனிவினை. இப்போ தனிவினை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். தனிவினை படி, படியுங்கள், படிக்கிறார்கள் என்பன தனிவினைக்கான எடுத்துக்காட்டு. தனிவினைக்கான எடுத்துக்காட்டுகள் எவை அப்படின்னு சொன்னால் படி, படியுங்கள், படிக்கிறார்கள் என்பன தனிவினைக்கான எடுத்துக்காட்டு. இதில் படி, படி, படி என்பன என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வினை அடிகள். இந்த வினை அடிகளும் அவற்றில் வரக்கூடிய சில ஒட்டுகளும் சேர்ந்ததே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தனிவினை. இந்த தனி வினையில் வரக்கூடிய படி என்ற வினையடியானது பகா பதங்களாக மட்டுமே வரும். இந்த தனி வினையில் வரக்கூடிய வினையடிகள் பகா பதங்களாக மட்டுமே வரும். பகா பதம் அப்படின்னா என்னன்னு தெரியும். போன வகுப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பதம் இரண்டு வகைப்படும். அவை ஒன்று பகாபதம், இன்னொன்று பகுபதம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பகாபதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் பிரிக்க முடியாத சொல் பகாபதம். பிரிக்க முடியாத சொல் பகாபதம். இங்கே படி என்ற வினையடியை பிரிக்க முடியாது. பிரித்தால் இதிலிருந்து எந்த பொருளையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இவ்வாறு பிரிக்க முடியாமல், பொருள் கொள்ள முடியாமல் வரக்கூடிய வினை அடிகள் பகாபதங்கள் என்று அழைக்கப்படும். இவையே தனி வினைகள் எனப்படும். இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட்டு வினை. இவ்வாறு தனி வினையடிகளோ
தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களையோ நாம் தனி வினை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட்டு வினை. கூட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். வீட்டில் பருப்பு கூட்டு வச்சுருக்கோம், பொடலங்காய் கூட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் பல பொருட்களை கூட்டாக சேர்த்து ஆக்கப்படுவதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட்டு. இங்கே கூட்டு வினை என்பதும் இது போன்றே ஒன்றிற்கு மேற்பட்ட வினை சொற்கள் கூட்டாக சேர்ந்து அமைவது கூட்டு வினை எனப்படும். எடுத்துக்காட்டு, ஆசைப்பட்டேன், தந்தி அடித்தேன், கண்டுபிடித்தேன், பின்பற்றினேன் என்பன கூட்டு வினைகள். ஆசைப்பட்டேன், தந்தி அடித்தேன், கண்டுபிடித்தேன், பின்பற்றினேன் என்பன கூட்டு வினைகள். இந்த கூட்டு வினைகளினுடைய வினை அடிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஆசைப்படு, தந்தி அடி, கண்டுபிடி, பின்பற்று என்பன இவற்றினுடைய வினை அடிகள். ஆசைப்படு என்பது ஆசைப்பட்டேன், தந்தியடி என்ற வினையடி தந்தியடித்தேன், கண்டுபிடி என்ற வினையடி கண்டுபிடித்தேன், பின்பற்று என்ற வினையடியானது பின்பற்றினேன் என்று கூட்டு வினைகளாக வந்துள்ளன. இந்த வினை அடிகளை கொண்டு வரக்கூடிய கூட்டு வினைகளை நாம் கூட்டு வினை என்று அழைக்கிறோம். இந்த கூட்டு வினையானது மூன்று வகைப்படும். கூட்டு வினை மூன்று வகைப்படும். அவை பெயர் கூட்டல் வினை சமம் வினை, பெயரும் வினையும் அமைந்த வினை சொல் தாலி என்பது பெயர் சொல், கட்டு என்பது வினை சொல். இப்போ தாலி என்ற பெயர் சொல்லோடு கட்டு என்ற வினை சொல்லானது சேர்கின்ற பொழுது தாலி கட்டு என்று கூட்டு வினையாக மாறுகின்றது. கால் என்பது பெயர் சொல், கட்டு என்பது வினை சொல். கால் என்ற பெயர் சொல்லும் கட்டு என்ற வினை சொல்லும் கூட்டாக சேருகின்ற பொழுது கால் கட்டு என்று கூட்டு வினையாக மாறுகின்றது. இப்போ கூட்டு வினை மூன்று வகைப்படும். முதல் வகை பெயரும் வினையும் சேர்ந்து ஓர் வினை சொல்லாக மாறுவது. இரண்டாவது வகை வினை 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 ஒரு வினை சொல்லும் இன்னொரு வினை சொல்லும் சேர்ந்து புதிய ஒரு வினை சொல்லை உருவாக்குவது இன்னொரு கூட்டு வினை வகை. இந்த வகையில் தள்ளி குட்டல் நில், தள்ளி நில், சொல்லி குட்டல் கொடு, சொல்லி கொடு என்பன வினையும் வினையும் சேர்ந்த ஓர் கூட்டு வினை. இங்கே தள்
சொல் என்பன வினைச்சொற்கள். கள் சொல் என்பனவும் வினைச்சொற்கள். நில் கொடு என்பனவும் வினைச்சொற்கள். ஆனால் பெயர் வினையில் தாலி கால் என்பன பெயர் சொற்கள். அந்த பெயர் சொற்களோடு கட்டு என்ற வினை சொற்களானது சேர்ந்திருக்கின்றது. அப்போ பெயர் வினை சேர்ந்த வினை ஒரு கூட்டு வினை, வினையும் வினையும் சேர்ந்த வினையும் ஒரு கூட்டு வினை. அடுத்து இடை வினை வினை. இடைச்சொல்லோடு வினைச்சொல் இணைந்து வரக்கூடிய கூட்டு வினை. இடை வினை வினை இடைச்சொல்லோடு சேர்ந்து வரக்கூடிய கூட்டு வினை பின் கூட்டல் பற்று. பின் என்பது இடைச்சொல். இடைச்சொல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பெயர் வினை சொற்களினுடைய இணைப்பு சொற்களாக, இரண்டையும் இணைப்பதற்கு வரக்கூடிய இணைப்பு சொற்களை நாம் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடைச்சொல்லானது ஒரு சொல்லினுடைய முன்னோ அல்லது பின்னோ அல்லது நடுவிலோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இங்கே பின் கூட்டல் பற்று. பின் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இடைச்சொல் பின் கூட்டல் பற்று பின்பற்று. கீழ் கூட்டல் இறங்கு கீழிறங்கு என்று துணை வினைகளில் கூட்டு வினைகள் பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் அடியாக கொண்டு பெயர் வினை கூட்டு வினைகளாகவும், வினை சொல்லையும் வினை சொல்லையும் அடியாக கொண்டு வினை வினை கூட்டு வினைகளாகவும், இடை சொல்லையும் வினை சொல்லையும் அடியாக கொண்டு இடை வினை கூட்டு வினைகளாகவும் வரும். இவையே கூட்டு வினைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து முதல் வினையும் துணை வினையும். முதல் வினைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். இப்போ முதல் வினை என்ன, துணை வினை என்ன, எதை நாம் முதல் வினைன்னு சொல்கிறோம், எதை நாம் துணை வினைன்னு சொல்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே ரெண்டு எடுத்துக்காட்டுகள் எழுதுகிறேன். ராமன் வீட்டில் இருந்தான். ராமன் வீட்டில் இருந்தான். அடுத்து ராமனிடம் பணம் இருந்தது. இந்த இரண்டுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா முதல் வினைகள். இந்த இரண்டுமே முதல் வினைகள் அப்படின்னு சொல்றோம். ஏன் முதல் வினைகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே இரு என்ற வினை சொல்லானது, ராமன் என்பது பெயர் சொல், வீடு என்பது பெயர் சொல், இங்கேயும் ராமன் என்பது பெயர் சொல், பணம் என்பது பெயர் சொல். இங்கே இருக்கக்கூடிய வினை சொல் என்ன அப்படின்னு சொன்னால் இருந்தான் இருந்தது என்ற இரண்டுமே வினை சொல். இந்த இரண்டு வினை சொற்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய வினை அடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இரு என்ற வினையடி. இரு என்ற வினையடியானது இருக்கின்றது. இரு என்ற வினையடியானது இங்கே என்ன பொருளை தருகின்றது அப்படின்னு சொன்னால் இருத்தல் உண்டு என்ற பொருளை தருகின்றது. இரு என்ற வினையடியானது இருத்தல் உண்டு என்ற பொருளை தருகின்றது. ராமன் வீட்டில் இருந்தான் இருத்தல் என்ற பொருளை தருகின்றது, இருந்தான். அடுத்து ராமனிடம் பணம் இருந்தது, ராமனிடம் பணம் உண்டு
என்ற பொருளை தருகின்றது. அப்போ இங்கே இரு என்ற வினையடியானது முதல் வினையாக நின்று பொருளை உணர்த்துகின்றது. அதனால் நாம் இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் முதல் வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து ராமன் வந்திருந்தான், ராமன் வந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இங்கேயும் ராமன் என்பது பெயர் சொல், வந்திருந்தான் என்பது வினை சொல். இங்கே இருந்தான், இருந்தது என்ற சொல்லில் இரு என்ற ஒரே ஒரு வினையடியானது இருக்கின்றது. ஆனால் இப்போ நாம் மூன்றாவது எழுதியிருக்கக்கூடிய தொடரில் ராமன் வந்திருந்தான் என்ற தொடரில் என்ற சொல்லில் ஒரே ஒரு வினையடி அல்ல, இரண்டு வினையடிகள் வெளிப்படுகின்றன. வந்து என்பதில் வா என்ற வினையடியும் இருந்தான் என்பதில் இரு என்ற வினையடியும் வெளிப்படுகின்றன. இப்போது இங்கே எத்தனை வினையடிகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இரண்டு வினையடிகள் இருக்கின்றன. இப்போது வா என்ற முதல் வினைக்கு துணை வினையாக வருவது எது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இரு என்ற வினையடியானது. இப்போ இரு என்ற வினையடியானது வா என்ற வினையடியோடு சேருகின்ற பொழுது வந்திருந்தான் என்ற கூட்டு வினையானது உருவாகின்றது. இப்போ இங்கே துணை வினை எது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இரு என்பது துணை வினை, வா என்பது முதல் வினை அல்லது தலைமை வினை என்று அழைக்கப்படுகின்றது. வா என்பது முதல் வினை அல்லது தலைமை வினை என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ வந்திருந்தான் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ராமன் வந்தான், வந்தான் இல்லை, ராமன் வந்து இருந்தான் என்பது பொருள். வந்திருந்தான் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்ன ராமன் வந்து இருந்தான், ராமன் வந்து உட்கார்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஆனால் இங்கே இது அந்த பொருளை நமக்கு உணர்த்தாமல் ராமன் வந்தான் என்று பிரிதொரு பொருளை உணர்த்தி நிற்பதால் இதை நாம் துணை வினை என்று சொல்கின்றோம். முதல் வினையானது துணை வினையோடு சேர்கின்ற பொழுது முதல் வினையினுடைய பொருளை அழித்து துணை வினையானது பிரிதொரு பொருளை தருமாயின் இதை நாம் துணை வினை என்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளைக்கு இன்னும் பல எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம்.